வாங்க வாங்க அன்பு சொல்லுங்களோ. கண்மணிகளா அன்புக்குரிய மகள் மகளே, மகன் மகளே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரி எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? அது சீக்கிரமாக வரப்போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வருகிறார். என்ன கேட்பாரு? நல்லா இருக்கீங்களா? என்னப்பா நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கியா? இவ்வளோ பிரைட்டாக எல்லோ கலரில் போட்டுட்டு வந்திருக்கியப்பா. கொஞ்சம் சூரியனை பார்க்குறதா இப்போ ஒன்றை பார்க்குறதா எனக்கு தெரியலையே. ஓ, நல்லா இருக்கேன். ஆ, சூப்பர். உனக்கு எது பட்டாலும் ஓகே. ஆனால் தேங்க்யூ. நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கிறப்பா. ஐயா, நேற்று முடிக்கும் போது, நேற்று கடைசியில் ஒரு மூன்று முகத்தை பற்றி பேசிட்டீங்க. நான்காவது ஒரு முகம் இருக்குப்பா, அது நாளைக்கு பேசுவோம்னு சொன்னீங்க. நான் உட்காந்து அந்த அசோக சின்னத்தை வேற பார்த்துட்டே இருந்தேன். அதில் மூன்று சிங்கங்களை பார்த்துருக்கேன். பின்னாடி ஒரு சிங்கம் இருக்குது. ஒருவேளை அது வேற ஏதாவது முகமாக இருக்குமோ, இதுவரைக்கும் தெரியாத முகமாக இருக்குமோ, நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோமா பார்க்கலையா அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். சொல்லுங்க. இப்போது மூணு சிங்கம் மறைஞ்சிருக்குது, இன்னொரு சிங்கம். ஆமாம், ரைட்டா? ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு பின்னாடியும் யார் இருக்கிறா? கண்டிப்பாக தேவன் தான். தேவன் இருக்கிறார்ல? ஆமாம். அவர் யார்? யூதராஜ சிங்கம். அவர் தான் நாலாவது. அவர் தான் நாலாவது. அவர் தான் பின்னாடியிலிருந்து ஒவ்வொருவரையும் கேட் பண்ணுறார். இல்லை, என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவர் முன்னாடியும் போவார், பின்னாடி இருந்தால் நம்மளை காத்து கொள்கிறார். மேகஸ்தம்பமாக இருப்பார், அக்னிஸ்தம்பம், ரெண்டு பரிமாணம். ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலும், ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில், ஒரு குடும்பத்தில் இந்த நாலாவது சிங்கம் மிக மிக அவசியம். உனக்கு வலது பக்கம் 1000 பேர், இடது பக்கம் 16,000 பேர். உன் முன்னாடி நீ வந்து பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தால் மாத்திரம் போதாது, நாலாவது அந்த சிங்கம் அதுதான் மிக அவசியம். நிச்சயமாக அதான் மறைந்திருப்பவர் ஆண்டவராகிய தேவன். அநேகருக்கு அது தெரியாது. சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, லெஃப்ட்ல இருக்கவங்களாம் ஜெயிச்சேன், ரைட்ல இருக்கவங்களாம் ஜெயிச்சேன், முன்னாடி போறவங்களாம் ஜெயிச்சேன்னு நினைச்சிருப்பாங்க. பின்னாடி இருந்து இயக்குகிறவரை எல்லாம் மறந்துடுறாங்க சில. அது சொல்லு. அதனால தான் நமக்குள்ள வந்து ஆணவம், அகந்த, மீட்டுமை இவைகள்லாம் வருவதுக்கு தான் காரணம். கரெக்டியா? நம்ம வந்து யார் இயக்குறா அது ரொம்ப, அதை நம்ம மறந்துடுறோம்ல, அதை பார்க்க தவறோம், அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ளவும் தவறோம். கரெக்டியா? யாருனால் எல்லாமே நடக்கப்படுகிறது. கரெக்ட். இப்போ நீ என்ன சாதனை பண்ண? இல்லையா, நீ சொல்லலாம், நான் அவ்வளோ சாதனை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு வருஷ கணக்கை கேட்டால், இந்த வருஷம் நான் அவ்வளோ போய் செஞ்சேன், அங்கே போய் செஞ்சேன் நீ சொல்லலாம். ஆமாம். என்ன? ஆனால் அதை இயக்கியது யார்? தேவன் தான். யார் வந்து உனக்கு ஒத்தாசை செய்தா? தேவன் தான். அது ஒன்று இருக்குல்ல. நிச்சயம். அப்போ அதை வந்து நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. நிச்சயமா. உன்னால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. கரெக்ட். தேவ ஒத்தாசை இல்லாமல், தேவ கிருபை இல்லாமல் எதுவும் ஒரு அணுவும் அசையாது. கரெக்ட். அப்போ அப்படி இருக்க நீ என்ன, நான் 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 சொல்லிட்டு இருந்தா கஷ்டம். என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது ஐயா. என்னப்பா இந்த 40? நீங்கள் எதை பேச வந்தீங்களா ஐயா? இல்லை, ஒரு யோசித்தேன், ஒரு கதை. என்ன கதையா? இந்த மாதிரி ஒரு பாடகர் இருந்தாப்புல. ஆ, எப்போ? எங்கள் சோழ நாட்டு மன்னர் காலத்தில். சோழ மன்னர்? சரி. அந்த காலத்தில் சூப்பராக பாடுவாப்புல. சரியா? அவர் பாடுனா சோழ மன்னரே வந்து கை கட்டி, சே இவ்வளோ பாடுறாரா, இவ்வளோ பாடுவார அப்படின்னு அவ்வளோ பேராக சேர்ந்து போவாங்க. சரியா? அவனுடைய திறமை நிமித்தம் அவனுக்கு பயங்கர மண்டகனா. சரி. நம்மளை மிஞ்சி எவனுமே கிடையாது. கிடையாது. தர்மசாலி. அவன் தான் தர்மசாலி. அப்போ ஒரு முறை பாண்டியர் மன்னரை பார்க்க வராப்பில்ல. சரியா? பாண்டியர் மன்னர் வந்து இவளை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறார். இவர் அவளை பற்றிய இவர், சரி, பாண்டியர் மன்னர் வந்து இவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்து கனப்படுத்திட்டார். சரி. பாண்டிய மன்னருடைய அரசவையில் இவர் தன்னுடைய இசைக்கருவிகளோட கலைஞர்களோட சேர்ந்து சரி ஒரு பாட்டு போட்டார். சரி. நான் பாடின ஒரு நாள் போதுமா நான் என் பாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறார். என் பாட்டை நீ கேட்குறதுக்கு ஒரு நாள் உனக்கு போதாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் பாட்டு. நல்லா அருமையாக பாடுறாரு. மன்னரும் மெய் மறந்துட்டார். சரியா? ஸோ பாட்டு முடிவில் மன்னர் வந்து அவருக்கு ஒரு பரிசு அளிக்கணும். ஸோ பரிசுக்கு வரும்பொழுது இவர் சொல்கிறார், இப்படி மண்டகடமா, மன்னா என் பாட்டை கேட்க நீ இந்த பரிசளித்தால் மாத்திரம் போதாது, என் பாட்டுக்கு இணையாக ஓன் நாட்டில் ஏனாவது பாடுறவன் இருக்கிறானா, அவர் என்னோட போட்டியிட முடியுமா? உடனே வந்து மன்னர் வந்து உங்களோட போட்டி போட யார் முடியும்? அப்படின்னா இந்த பாண்டிய நாடு என் பாட்டுக்கு அடிமை, நீ எழுதி கொடுன்னு கேட்டாப்பா.
அப்படின்னு மன்னருக்கு எப்படி நாட்டை எப்படி கொடுப்பது கரெக்ட் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆவேசம். சரி இருந்தாலும் நான் யோசிச்சு சொல்றேன். சரி, பாண்டிய நாடு முழுக்க வலை சேசி பிசி அறிவிப்பு 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 கொடுத்து புலவர் எவனாவது இருப்பானா சரி அப்படின்னு தெளி பார்த்தா இருக்கிறாப்புல. ஆனால் அவர் வந்து கோயிலில் பாட்டு பாடுறவர். இந்த அளவுக்கு மெல்லிசை ஞானத்தில் கிடையாது, பாடுறது கிடையாது. இருந்தாலும் இவரை மாட்ட விட்டுட்டாங்க. ஸோ பாண்டிய மன்னர் வரை கூப்பிட்டு அரச கட்டலை. இப்போ பாரு, பாண்டிய நாடு உன்னை தான் நம்பியிருக்குது. அவனை நீ மாத்திரம் சரியா பாடலன்னு வச்சுக்கோ, உன் கழுத்து போயிடும். இந்த பாண்டியன் நாட்டு அந்த பாடகருக்கு அடிமையின்றி எழுதி கொடுக்கறது முன்னாடி நீ கழுத்து போயிடும். இவர் வந்து என்ன செய்வது எது செய்வது அறியாம, ஏன்னா இவருக்கு வந்து அந்த பாடகர் கேள்விப்பட்டிருக்கிறார். ஆமா. ஸோ நைட்டு முழுக்க அப்படியே புலம்பிட்டு கிடந்தார் கோயிலில் போய். அப்போ அந்த கோயிலில் ஒரு அதிசயம் நடக்குது. அந்த கடவுள் வந்து ஒரு அவதாரம் எடுத்து வந்து ஒரு விறகு வைக்கிறவன். ஆமாம். விறகு வைக்கிற அவதாரம் எடுத்து வந்து அந்த பாடகருடைய பெட்ரூமுக்கு வெளியே திண்ணையில் படுத்துக்கிட்டு பாட்டு பாடுற ஒரு பாட்டு பாடுறாப்புல. அந்த பாட்டு பாட ஆரம்பித்த உடனே இந்த பாடகர் இப்படி வசந்து கேட்குறாப்புல, இப்படி ஒரு ராகத்தில் இப்படி ஒரு இனிமையான குரலில் எவனுமே பாடி நான் கேட்டதே கிடையாது அப்படின்னு. ஸோ யார் பாடுறா யார் பாடுறான்னு வந்து பார்க்குறாப்புல. நான் பாட்டு பாடுனா பரப்பவே நிற்கிறது. ஆமாம். அசைவரவே நிற்குது. இயற்கை அப்படி ஸ்தம்பிச்சு நிற்குது. ஒரு பாட்டை நிறுத்தினா நிற்குது, ஒரு பாடுனா நிற்குது ஆடுது. ஒரே ஆச்சரியம், எப்படி ஒரு மனுஷனுடைய பாட்டுக்கு இயற்கையே நிற்குத அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தா இந்த விறகு வைக்கிறவன், இங்கே யார் பார்க்க பாட்டு பாடினான்னு கேட்டால், எவனும் பாட்டு பாடல நான் தான் கத்தனே அப்படின்னு சொல்லுவாங்களா. நீ கத்துனியா? இல்லையாப்பா, யார் பாப்பாட்ட நான் தான் கத்தனே அப்படின்னு அந்த குறவர் பாஷையில் வர சொல்கிறாப்பில்ல. ஆமாம். அப்புறம் என்ன எதுன்னு விசாரித்து பார்த்தா இவர் சொல்லுவாப்பில்ல, அந்த கோயிலில் பாடுற புலவர் தான் என்னுடைய குருன்னு சொன்ன வசந்து விட்டாப்புல. அவனை தான் நம்ம போட்டிக்கு இழுத்தோம். உடனே பயந்து நடுங்கி என்னுடைய புலமையும் அத்தனையும் பாண்டிய நாட்டுக்கு அடிமை எழுதி கொடுத்து ராவட ராவா ஊரட்டு ஓடிப்பட்டாப்புல. அந்த மாதிரி நான் தான் நான் தான், எனக்கு மிஞ்சி யாரும் இல்லை என்ற எண்ணம் வரவே வரக்கூடாது. அந்த ஆபத்து தான். சமீபத்தில் சொல்லுங்க, ஒரு சின்ன சேனலை திருப்பி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட சேனலில் ஒரு இசை நிகழ்ச்சி சரி வந்தது. கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துருந்தேன்னா, நம்ம பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அதில் தலைமை தங்குறாங்க. சரியா? சரி, அவர் வந்து தலைமை தங்க வருகிறார். கொஞ்ச நேரம் பார்த்தேன் என்ன, ஏன்னா அவர் மொதல் பேசிகிட்டு இருந்தார். அப்போது அவர் எவ்வளவுப்பட்ட பெரிய ஞானி. ஆமாம் இல்லையா, மகா மேதை. நிச்சயமா. அதில் எனக்கு இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? என்னையா? தாழ்மை. நிச்சயமா. இட்ஸ் எ வெரி வெரி ஹம்பிள் மேன். நிச்சயமா. அவர் கூட வேலை பார்த்த அனுபவம் எனக்கு இருக்கியா? அப்படியா? ஆமாம். ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பெரிய ஸ்டுடியோலாம் வச்சிருக்காரு கோடம் பக்கத்தில். ஆனால் நான் வேலை செய்கிற ஸ்டுடியோ வந்து ரொம்ப சின்ன ஸ்டுடியோ. அவன் உட்காரது சரியான நாற்காலி கூட இருக்காது, ஒரு சின்ன பிளாஸ்டிக் சேர் மாதிரி இருக்கும். அவர் கொஞ்சம் நல்லா குண்டா இருப்பாரா, அவர் அதில் உட்கார கூட முடியாது. அவருக்கு ஒரு மைக் ஒன்று வச்சு செட் பண்ணிட்டு எந்த ஒரு முக சுழிப்பும் இல்லாமல் ஒரு சின்ன பெரியவன்ற இது இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக சொந்த மகன்கிட்ட எப்படி பேசுவார் காமெடி அது மாதிரி நல்லா ஜாலியாக பேசிட்டு ஒரு சின்ன முகசொலி கூட இல்லாமல் அந்த அன்பை வெளிப்படுத்தி காமிக்கிறது. அவ்வளோ பெரிய ஸ்டுடியோ வச்சுட்டு நான் இந்த ஸ்டுடியோ வந்து பேசுகிறானே, அது மாதிரி எந்த ஒரு கர்வமும் இல்லாமல் ரொம்ப தாழ்மையான அம்பலான பர்சன். நான் வந்து அவர் கூட நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அது அவரை பார்த்துருக்கேன் நேரில். நான் முன்பு ஒரு பேட்டியை கேட்டேன். சொல்லுங்க. அதில் மீதி பெப்சி உமான ஒருத்தவங்க வந்து தொகுப்பாங்களே. ஆமாம். அந்த அம்மா வந்து இவரை பேட்டி எடுக்கிறாங்க. சரி. இவர் அப்போ தான் அமெரிக்காவில், இது வந்து எப்போனா ஒரு 13 இயர்ஸ் பேக். சரி. அமெரிக்காவில் ஒரு கச்சேரியை முடிச்சுட்டு ஊருக்கு வந்திருக்காங்க. சரி. ஊருக்கு வந்தோன்னே அந்த தொலைக்காட்சி நிகழ் நிறுவனம் வந்து இவரை பேட்டி எடுக்கிறாங்க. இந்த பெப்சி உமா தான் அவரை பேட்டி காண்றாங்க. சரியா. பேட்டி கேள்வி கேட்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னையா? என்னங்க, நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு
பெரிய நல்ல காரியம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது, அது நம்ம தமிழ்நாட்டுக்கே எவ்வளோ பெரிய பெருமை, அதை சொல்லாம அப்படியே மூடி மறைச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்க, அவர் என்னம்மா என்ன அப்படியே எதுவும் இல்லையம்மா, இல்லை நீங்கள் அமெரிக்காவில் இருந்தப்போ ஜனாதிபதி பில் கிளிங்டன் உங்கள் மீட்டிங் வந்து உங்களை ரொம்ப உயர்வாக பாராட்டினார் அப்படின்னு கேள்விப்பட்டோமே, அதை கொஞ்சம் கூட நீங்கள் வெளியே சொல்ல, அது என்னம்மா அது, 1000 நான் ஒருத்தன், அவர் எவ்வளோ பெரிய ஜனாதிபதி, அவர் வந்து கேட்டார் பாராட்டினா அவ்வளோதானே, இதில் என்ன மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது. அதுக்கு அந்த பெப்சி உமா சொல்கிறாங்க, என்னங்க இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க, இதே நாங்களாக இருந்தா இந்நேரம் முழுக்க அடித்து ஒட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்போமே. ஆமாம், நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமு அவருடைய இந்த ஒரு குணத்தை பார்த்து எனக்கு ரொம்ப வியந்தேன். சரி, இவ்வளோ பெரிய தனித்து அவர் கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் கிறிஸ்தவ பாடல்கள் நிறைய பாடிடுறாரு, ஆனால் கிறிஸ்தவர் அல்ல, எப்படிப்பட்ட ஒரு நற்குணம் இருக்கு அவர்கிட்ட இருக்குதுன்னு நான் முதல் முறை வியந்தது. அதுக்கு அப்புறம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த நிகழ்ச்சி சரியா, அதில் சிறு பிள்ளைகள் தான் வந்து பாட்டு பாடுறாங்க, இந்த ஜூனியர் சிங்கர் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமு. அதில் வந்து அந்த நடுவர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வந்தது எங்கள் சேனலுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு பெரிய பெருமை சேர்த்துட்டீங்க. சரி, அதுக்கு அவர் சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன்னா இவங்க பாடுறதுலேருந்து நான் ஏதாவது கற்றுக்கலாமே. சரி, அதுக்காக நான் ஒரு சுயநலத்தோடு வந்திருக்கேன், நான் ஏதாவது கற்றுக்கலாம், எனக்கு அது உண்மையிலேயே அசந்து போயிடானது. நிச்சயமா, அவர் எப்படிப்பட்ட ஒரு சிகரம், அந்த சிகரம் வந்து சிறு இது பாடுகிற வந்து பெரியவங்க கூட இல்லை, சின்ன பிள்ளைங்க. இப்போ வந்து நல்லா புகழ்பெற்ற மனு அவங்க பாடுறாங்க, அனுராத ஸ்ரீராம் பாடுறாங்க, அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ளவங்க பாடுறாங்கன்னா ஓகே, இப்படி ஏதோ அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிறாருன்னு சொல்லலாம். ஆமாம், இப்போ அந்த போட்டி யாருன்னா சிறு பிள்ளைகள். சிறு பிள்ளைகள்கிட்ட இவர் சொல்கிறாரு, அவங்களிருந்து நான் ஏதாவது கற்றுக்கலாம். ஓ, அப்போ எத்தனை ஒரு தாழ்மை பாரு. நிச்சயமா, இதுதான் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பிரதான குணம். நிச்சயமா, அது வந்து அவங்ககிட்டலாம் இருக்குதே, நான் பார்த்து ஒரு பக்கம் வியப்பதா வெக்கப்படுவதா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பேன் சில நேரங்களில். வெக்கம்தான். ஸோ நம்ம என்றைக்குமே கர்த்தருடைய கரம் நம்மளை வழி நடத்துகிறது, அது இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு சோடா போட்டலுக்கு இருக்கிற ஒரு மதிப்பு கூட நமக்கு இல்லாமல் போயிடும், அது வந்து என்றைக்கும் நம்ம மறக்கக்கூடாது. நிச்சயமாயா, என்ன கண்டிப்பாக இந்த ஏசாமி எருசலேமுக்குள்ள வரும்பொழுது ஒரு மிருகத்தின் மேலே ஏறி வந்தார்ல, எந்த மிருகம், கழுத. சரி, அந்த கழுதை மேலே ஆண்டவர் உட்கார்றதுக்கு முன்பதாக அந்த கழுதையை அலங்கரித்தாங்க. ஆமாம், என்ன செஞ்சாங்க, மேலே ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாமி உட்கார்றதுக்கு மேலே ஒன்றா ரெண்டா கலர் கலர் ட்ரெஸ் போட்டுருப்பாங்க, கலர் கலரான ஆடைகளை அதை மேலே போட்டாங்க. மேலே போட்டது கூட பரவாயில்லையா, அது கால் வந்து தரையில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளையெல்லாம் நறுக்கி போட்டு அதை சொல்லு. அது மாத்திரம் இல்லை, இது நடந்து போகும்போது கழுத கொஞ்சிருப்பாங்க, அப்படி கொஞ்சிருப்பாங்களா இல்லையா, மூக்கை பிடிச்சி திருவி விடுறது, காதை பிடிச்சி திருவி விடுறது, அங்கே போகும்போது வாழை தட்டி விடுறது, வெரி குட் வெரி குட் எல்லாம் செஞ்சுருப்பாங்களா இல்லையா. எருசலேமுக்கு குள்ளே வந்த உடனே ஏசாமி கழுதையை விட்டு இறங்கினார். அதுக்கு பிறகு அங்கே மத்தேயு 21 அதிகாரத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீ எங்கேயுமே இந்த கழுதையை பற்றி படிக்கவே முடியாது. கழுதை லைஃப் அதோட முடிஞ்சிருச்சு, அதோட முடிஞ்சிச்சு கழுதை. ஏசாமி அது மேலே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மாலை மரியாதை கணம் பேரு புகழ் எல்லாமே இருந்துச்சு. எப்போ இறங்கினாரோ அதோட அது செல்லா காசு. ஆமாம், இப்போ மீன் செத்தா கருவாடு, மனுஷன் செத்தா வெறுங்கூடு. ஆமாம், பாரு மீன் செத்தா கூட அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, கருவாடு, மனுஷன் செத்தா வெறுங்கூடு, தூக்கி தான் மண்ணில் புதைக்கிறான், வேல்யூ இல்லாத ஒரு மனுஷன். ஆமாம், இந்த கழுதை பாரு, அதுக்கு ஏசாமி இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வேல்யூ இருந்துச்சு, இறங்கின பிறகு அதுக்கு வேல்யூ இல்லை. அதே மாதிரி இப்போ நீயும் நானும் ஏசாமிக்கு ஒளிஞ்சிடும். கண்டிப்பாக, அவரை சுமக்கிற கழுதை நம்ம, அவரை சுமக்கிறனால தான் நமக்கு மாலை மரியாதை. கரெக்டியா, இல்லைன்னா நீ பாட்டுக்கு சும்மா போனால் உனக்கு டீ காப்பி கொடுப்பானுங்களா, கிடையாது, யாருன்னு தெரியாது. ஆ, இப்போ போனால் ஒரு மீட்டிங்கில் போனால் வாங்க பிரதர் வாங்க அப்படி வரவேற்கிறாங்க, இவர் யார் தெரியுமா என்னார் தெரியுமா அப்படின்னு மாலை மரியாதை கொடுக்குறாங்க. அது எதனால, ஏசாமி இருக்கிறனால தான். கண்டிப்பாக, அவர் மாத்திரம் கொஞ்சம் விலகினார்னு வச்சுக்கோ, அவ்வளோதான்,
செல்லா காசு. இதுக்கு நல்ல உதாரணம் ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் நீ பார்க்கலாம். யார் யார் ஒன்று சிம்சோன் வாழ்க்கையில். ஆமாம், சிம்சோன் கர்த்தருடைய ஆவி அவரை விட்டு விலகின பொழுது என்ன நடந்துச்சு? கேள்வி கூத்தாயிட்டாரியா கடைசியில், கண்கள் பிடுங்கப்பட்டது மாத்திரமல்ல, எவ்வளோ கம்பீரமான மனுஷன், அந்த அரண்மனை கதவுகளே பெருத்து அந்த பெலிஸ்தர்கள் நடுங்கத்தக்க ஒரு பெரிய ஒரு மனுஷனாக இருந்தவர். அபிஷேகம் போனதுக்கப்புறமா கண்கள் குருடாக்கப்பட்டது மாத்திரமல்ல, எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு கேலி கூத்து மாதிரி ஒரு பஃபூன் மாதிரி ஆக்கிட்டாங்க கடைசியில். அது ஒரு பெரிய அவமானமான பஃபூன் இஸ் த ரைட் வேர்ட், கேலி கூத்தாயிடுச்சு. சமத்த பெலிஸ்தரையும் கண்டு நடுங்கின ஒரு மனுஷன் இப்போது கேலி கூத்து பஃபூன் ஆயிட்டாப்பில். எதனால? கத்திரங்க இல்லை, கர்த்தர் அவரை விட்டு விலகினால, ரைட்டா? இது நம்பர் ஒன். நம்பர் டூ, சவுல் ராஜா பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகினார். விலகின பிறகு இவருக்குள்ள என்ன நடந்துச்சு? ஆக்சுவலாக கடைசியாக தற்கொலை பண்ணி இறந்து போனார். அதுக்கு முன்னாடி என்னச்சு? அசுத்தாவி உள்ள வந்துருச்சு. கர்த்தருடைய ஆவி அவரை விட்டு விலகி போனுச்சு, அசுத்தாவி உள்ள வந்துருச்சு. அவரை அலைக்கழிச்சு கொண்டே இருந்ததை சமத்து அரசவையில் உள்ளவர்கள் அனைவரும் பார்த்தாங்க. ஒரு காலத்தில் இவர் சவுல் கர்த்தருடைய ஆவி பெற்று தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஆமாம், அதையும் பார்த்தாங்க. இப்போது அசுத்தாவி உள்ள வந்தோன்னா அலைக்கழிக்கப்படுகிறத அதையும் பார்க்குறாங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை விட்டு விலகுனா, ஒன்று அவன் கேலி கூத்தாகிறான், அல்லது அசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அலைக்கழிக்கப்படுகிறான். இல்லை, கொடுமை அவரோட முடிவு தானையா? எந்த எவ்வளோ மேன்மையான ஒரு ராஜா போஸ்டிங்காக அழைச்சிட்டு கடைசியில் சாகும்போது அவர் சூசைட் தான் அட்டன் பண்ணி அவரே கத்தி நட்டி அவரே விழுந்துட்டார். போன சனிக்கிழமை நம்முடைய ஸ்டாஃப் மீட்டிங்கில் நான் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வியா? ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? நம்மளுடைய மார்ச் 14ஆம் தேதி அதோடைய நிறைவுள்ள அன்று ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, பேதுரு ஐயா வந்து கர்த்தரை மறுதளிச்சா, ஆமாம், யூதாஸ் வந்து காட்டி கொடுத்தான், ஆமாம், ரெண்டு பேரும் தப்பு பண்ணாங்க, ஆனால் ஒருத்தர் வந்து பாவ மன்னிப்பு பெற்றார், ஆமாம், இன்னொருத்தர் பெறலை, ஏன்னு கேட்டேன். ஆமாம்யா. ஏன்? ஆக்சுவலாக அந்த வார்த்தையை நான் வந்து படிக்கும்போது யூதாஸ் காரியோத் மனஸ்தாபப்பட்டார்னு போட்டிருக்குது, பேதுரு மனம் கசந்து அழுதார் அப்படின்னு போட்டு, இந்த ரெண்டு பாயிண்ட் தான் உங்களுக்குள்ளே காணப்படுற வித்தியாசம். நான் ரெண்டு பேரையும் நிறுத்து பார்ப்பேன். நான் சும்மா அனலைஸ் பண்ணி பார்த்தேன். யூதாஸ் காரியத்து செய்ததை காட்டிலும் எனக்கு தெரிஞ்சு பேதுரு ஐயா செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான். இவராது இவன் தான் அப்படி கையை காட்டிட்டு போயிட்டாரு, ஆனா அவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அப்ப என்னன்னு கேட்டா, அதிகமா தான் இவரோட மேல தவறு வருது. அப்ப ஆவியான கேட்ட, ஆவியானவர் இது ரெண்டுத்துக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆவியான கொஞ்சம் தெளிவா அதை டீச் பண்ணாரு. எப்படின்னா, மனஸ்தாபப்படுறது வந்து வேற யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா நான் மனஸ்தாபம், ஐயோ தப்பு பண்ணிட்டான்னு அப்படின்னு. ஆனா மனம் கசந்து அழுகிறது வந்து நான் செய்த தவறுக்கு நான் உணர்ந்து நான் மன்னிப்பு கேட்டு கரெக்டு அது மனசுல இருந்து எடுத்து சொல்லணும். அதுதான் மன கசந்து அழுகிறது. அது பேதுரு செஞ்சாரு, ஆனா யூதாஸ் காரியம் செய்யாததுனால ஒரு மனம் திரும்ப தான் அவனுக்குள்ள வரல, ஆனால் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல. இன்னொரு காரியமும் இருக்கு தம்பி. என்னையா? என்ன தெரியுமா? ஃப்ரீயா உட்காந்துக்கோ. ஆ சரியா, நம்ம விடுதானே? ஆமாம், நம்ம விடுத்தானே தான். பேதுரு ஐயா வந்து மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மறுதளிச்சார். பயம், மாம்சம், அடுத்து நம்மளே அது மாதிரி பண்ணிடுவாங்களா? ஆனால் யூதஸ்காரத்துக்குள்ள சாத்தான் உள்ள புகுந்தான். அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்படின்னா கர்த்தருடைய ஆவி அவரை விட்டு விலகி இருக்குது. ஆமாம், ஏன்னா கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. சாத்தான் அவனுக்குள்ள உள்ள நுழைய முடியாது. வெளியிலேருந்து பேசலாம், உன்னுடைய சரீரத்தை உபத்திரப்படுத்தலாம், ஆத்மாவை உபத்திரப்படுத்தலாம், ஆவிக்குள்ள பிரவேசிக்க முடியாது. சரியா? ஏன்னா அங்க வந்து ஆவியர் நிறைஞ்சிருக்கிறாரு, பிளஸ் கர்த்தருடைய ரத்தம் இருக்கு அங்க இருக்குது. ஸோ அது இருக்கும் பட்சத்தில் உடைய ஆவிக்குள்ள நுழைஞ்சி உன்னை வந்து கெடுக்க முடியாது. சரியா? ஓகே ஓகே. ஆனா இவன் வசனம் சொல்லுது, சாத்தான் அவனுக்குள் நுழைஞ்சான். ஆமா, அவனுக்குள்ள புகுந்தனால தான் முடிஞ்சிருச்சு. அவன் ஒன்று காட்டி கொடுத்தான், ரெண்டாவது அவனுடைய முடிவு பாரு எங்கே போச்சு? மரணம் தான். மரணம் சவுலுக்கு உண்டான மாதிரியே இவனுக்கும் நடந்துச்சு. பாரு, சவுலுக்கும் யூதாஸ் காரியத்துக்கும் ஒரே ஒரு சம்பந்தம், வித்தியாசம் இல்லை, சூசைட் தான். அது ஒன்று. சூசைட்க்கு முன்னாடி என்ன நடக்குது? அங்கே சவுலுக்கிட்ட கர்த்தருடைய ஆவி விலகினார் போயிடுச்சு. ஆமாம், சாத்தான் ஆவி உள்ளே வந்துச்சு. ஆமாம், இங்கே ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமாம் இல்லையா? ஏன்னா கர்த்தருடைய வல்லமை பெற்றான் என்று மத்தையும் 10வது அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. ஆமாம்,
அப்போ கர்த்தருடைய ஆவியை பெற்றவன், கர்த்தருடைய வல்லமையை பெற்றவன், அப்போ அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்திருக்குது இல்லையா? அப்போ அந்த அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் சாத்தான் உள்ளே வர முடியாது, முடியல. அப்போ அந்த அபிஷேகம் விலகி இருக்குது, சாத்தான் உள்ளே வந்துட்டான். ரெண்டுதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கர்த்தர் கர்த்தருடைய ஆவி இவனை உபயோகப்படுத்தும் பொழுது இவன் ரெண்டு சீடர்களாக போய் ஊழியெல்லாம் பண்ணாங்க, ஊழியெல்லாம் பண்ணாங்க, அதிசயங்கள் அற்புதம்லாம் நடந்திருக்குது. ஆமாம், லூக்கா 10வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், பலத்த அதிசயங்கள் அப்படிலாம் நடந்து இவர்கள் அத்தனை பேரும் வந்து ஆண்டுகிட்ட ஆண்டவரே ரிப்போர்ட் பண்ண, நாம திரும்பத்தான் பிசாசுகள் கூட அலறி ஓடினது சாட்சி சொன்னாங்களா இல்லையா? அதுல இவனும் ஒருத்தன். அப்ப இவனை கொண்டு இவன் வந்து பிசாசுல விரட்டி இருக்கான். ஆமா, ரைட்டா? அதே ஆளு ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். விலகின உடனே சாத்தான் உள்ள புகுந்தான், முடிஞ்சிருச்சு. உள்ள புகுந்தோடனே அவன் லைஃபே வேற விதமா மாறிடுச்சு. அந்த உள்ள வந்துட்டான்னா அதுக்கப்புறம் ரிப்பன்டன்ஸ் ஒரு வார்த்தை வாழ்க்கையில் கிடையாது இல்லையா? அது வர முடியாது. டூ லேட், கடினமாக மாறுது. இந்த திமுத்திய புஸ்தகத்தில் சொல்றது, மனசாட்சியில் சூடுண்டவர்கள். ஆமாம், மனசாட்சி சூடுண்டு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த உணர்வே இருக்காது. ஆமாம், இந்த சூடுபட்ட இடத்த தொட்டு பார்த்தா அந்த உணர்வு சென்சேஷன் இருக்காது. ரொம்ப வேணா சுகர் உள்ளவங்களை பார்த்துருக்கியா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த காலில் என்ன பாடியில் நல்லா சுகர் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த காலில் ஏதாவது காயப்பட்டா அவங்களுக்கு உணர்வே அங்கே இருக்காது. ஆமாம், பார்த்துருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் அந்த புண்ணு அப்படியே பெருகாயிரும். எங்கள் சித்தப்பா பையன் ஒருத்தன் அப்படி தான் இறந்து போனான். இப்போ தான் போன டிசம்பர் மாதம். சரியா? அவனுக்கு வந்து ஹை சுகர், பயங்கரமான சுகர். உனக்கு சுகர் எந்த அளவுக்கு இருந்தாலும் ஒரு டயட் கண்ட்ரோல் இருக்கணும். ஆமாம், சாப்பாடு விஷயத்தில் நல்லா டோட்டலாக இனிப்பை நிறுத்திடணும். டோட்டலாக இனிப்பை நிறுத்திட்டு நீ நல்லா டயட் கண்ட்ரோல் இருந்தானா கண்ட்ரோல் அப்படியே கிளை இறக்கி வந்து நார்மல் ஆகிறான். ஆமாம், இது வந்து பாசிபிள். சரியா? ஆனால் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா திரும்ப அடித்து புசிக்கிறது, டேப்லெட்டை போட்டுக்கிட்டு நல்லா தான் இன்சுலின் போடுறோமே. ஆமாம், சரியாயிடும். அப்புறம் என்ன அடித்து புசிக்கிறது? அது தவறுப்பா, பெரிய தவறு. ஸோ அவனுக்கு நல்லா ஏறிடுச்சு. அப்புறம் காலில் வந்து இங்கே அடிபட்டுருக்குது. சரி, அடிபட்டோடனே அதுதான் சொர்ண பெல்ல இல்லை, உணர்வு தான் இல்லாமல் இங்கே உள்ள காலில் உள்ள நரம்பெல்லாம் செத்து போயிடுச்சு. ஸோ தெரியல, புண்ணு வந்திருக்குது. சரி, புண்ணு வந்தோன்னா எறும்புகள்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உணர்வும் இல்லை, உணர்வும் உணர்வு தெரியாது. ஆமாம், உணர்வு தான் எறும்பு கரும்பு கடிக்க. சுகர் இருக்கும் போது எறும்புகள் வந்துடும் இல்லையா? ஆமாம், அதை அப்படியே அரிச்சு 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 அது சாப்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சு பெரிய புண்ணாயிருச்சு. புண்ணானா காலை வெட்டணும். இவன் வந்து வெட்டுறதுக்கு சம்மதிக்கலை. ஓ இல்லை வேண்டாம், கால் அப்படியே செல்லு சிறங்கு புண்ணாயி சளம் வச்சு பொண நாத்தம் அடிக்குமாப்பா. இவன் என்ன செய்யணும், அப்படியே ஒரு தூண் பேண்டிச்சை போட்டு அப்படியே கட்டிக்கிட்டு அப்படியே இருந்திருக்கான். அதை அப்படியே விஷம் அப்படியே பரவி 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 ஃபுல் ஹார்ட் அட்டாக், நெஞ்சில் போய் ஒரே அடி அடித்து. சின்ன வயசு தான், எனக்கு அவனுக்கு ஒரு வயசு தான் வித்தியாசம். எங்கள் அம்மாவுடைய கடைசி தங்கச்சி பையன், மூத்த பையன் இறந்து போயிட்டான். அது உணர்வு இல்லாத ஒரு தன்மை. இதுதான் அந்த மனசாட்சியில் சுடுண்டு போனவர்கள். அவள் அதுக்கு பிறகு எதுவும் தெரியாது, அவங்களுக்கு உணர்வே இருக்காது. இப்போ இவராது பேதுரு ஐயா வந்து மனசாட்சி உறுத்துனதுனால ஆண்டவரை தப்பு பண்ணிட்டேன் சொல்லி மன்னிப்பு கேட்டு ரிப்பண்ட் ஆயிடுறாரு. ஆனால் இவருக்கு அது இல்லவே இல்லை. இந்த மனசாட்சியில் சுடுண்டவர்கள் வந்து அந்த ஒரு எல்லையை தாண்டிடுறாங்க. சரியா? அப்படின்னா இந்த ஒரு யூதாஸ் மாதிரி ஆவியனால் விலகிடுறாரு. விலகினோடனே இந்த மேய்ப்படியான் இவன் உள்ளே வந்து மனசாட்சி சுடுண்டு போயிடுச்சு. இப்போ மனசாட்சிக்குள்ளே இருந்தால் ஆவியனை வந்து கண்டித்து உணர்த்துறாரு. அப்போ மனசாட்சி சுடுண்டுருச்சுன்னா அப்போ ஆவியனுக்கு அங்கே இடம் இல்லைல்ல? இல்லை, தான் செய்கிறது தான் சரி. அவருக்கு அங்கே இடமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இப்படி தான், இப்போ இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புவது கடினம், கடினம் என்று எபிரேயர் 10வது அதிகாரம் 29வது வசனம் நமக்கு அப்படி சொல்லுது. இதுதான் இந்த நிலையில் வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த 4வது சிங்கத்தின் முகம் நம்ம கண் முன்பதாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஐயா பேசிட்டேன் ஆரம்பத்துலேருந்து, உனக்கு சிங்கம் சிங்கம்னு சொல்லும் போது எனக்கு கேட்கணும் தோணிக்கிட்டே இருக்குது. இந்த 40 வருட ஊழிய அந்த அனுபவ பாதையில் நாங்கள் வந்து உங்களுடைய மாம்ச பிரகாரமாக இருக்க சில சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பார்க்குறோம். உங்கள் லைஃப்பில் வந்து ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆண்டவர் எப்படி எப்படி அந்த உதவிகளை செய்தார் அது சில நேரங்களில் சொல்லியிருக்கிறீங்க. அவருடைய கரம் வந்து தாங்கி நடத்துனது அது வந்து நம்ம கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளஸ் அது எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு தடவை எங்களுக்கு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் அதை நினைவு கூற வேண்டியது கடமை தானையா தம்பி? அது பெரிய ஸ்டோரி. சரி, ஒரு நாள் போதுமா? இன்னொரு நாள்
நாளைக்கு அதை சொல்லுவோம். சரி ஓகே ஓகே. எனக்கு அருமையானவர்களே, காலம் இனி செல்லாது, அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வருவார். உங்கள் தேவனே சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். மரணதா ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். காட் பிளெஸ் யூ.